இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ தான் வந்து ஆஹா நம்ம சீரியலில் நடக்குது ஆனாலும் கூட இன்னமும் வந்து லைட்டாக என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சளிப்பும் தட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இப்போ சூர்யாவுக்கு உண்மையிலே மகா மேல ஒரு அன்போ காதலோ வந்திருந்தா பரவாயில்ல இப்போயும் வந்து அவர் திருப்பி திருப்பிடக்காரரு காதலோ அனுபலாம் கிடையாது எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது அவருக்காக இந்த வந்து அவர் மனசாந்தி ஆகுறதுக்காக அவர் உயிர் போகிற வரைக்கும் இப்போதைக்கு நான் பாசமாக இருக்க மாதிரி நடிக்க போறேன் அப்படின்னு முடிவு முடியாது அதை பண்ணிட்டு இருக்காரு இதுவரை வீட்டில் ஒர்க் பண்ற ஒருத்தவங்க பணம் கேட்க பணத்தை வந்து அட்வான்ஸ் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சூர்யாட்டியும் சரி ராஜலட்சுமி சரி ரெண்டு பேருமே பணத்தை கொடுக்கல கொடுக்காம இருக்கும்போது சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இருக்க பணத்தை வந்து மகா கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஏ என்ன பண்ற என்கிட்ட அவ கேட்டா என் நான் கொடுக்காம இருக்கங்கிற உடனே நீங்க வந்து எங்களை அவமானப்படுத்துற மாதிரி நீ கொடுக்குறியா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல வேணுனே பண்ற நீ அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண உடனே வந்து நான் பாருங்க இதை பணம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு நான் கொடுத்தா என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஓ அவ்வளவு திமுறா ஆயிடுச்சா அப்படின்னு ராஜலட்சுமி கையை வாங்குறாங்க ராஜலட்சுமி நடந்து பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க கையை இப்படி தூக்கும் போதே டக்குன்னு கையை வந்து பிடிச்சிடுறாரு சூர்யா அது தான் ஒரே ஒரு மாசான மாமெண்ட் முடிச்சுட்டு வந்து இனி அவளை அரைகிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ யாருக்கும் இங்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இப்போ ராஜலட்சுமிக்கு முகமே மாறிடுச்சு எல்லாருமே அவமானப்படுத்தி நம்ம கையை வேற பிடிச்சி அவன் பொண்டாட்டிக்காக அவன் வந்து பேசிட்டான் அப்படிங்கும்போது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அவருக்கு பாசம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கணும் இல்லை அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கணும் ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து அவங்க நினைக்க போகிறாங்க நினச்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் திருப்பி திருப்பி உண்மையை தெரிஞ்சிக்க ட்ரை பண்றது ஒரு பக்கம் இதுல பாவம் உண்மையாக வந்து கனவை மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காருன்னு நினைச்சுட்டு மகா ஏமாறுறது ஒரு பக்கம் அந்த கதை போகுது ஸோ உங்களுக்கு இந்த கதை போற விதம் எப்படி இருக்கு இந்த கதையில வந்து நிறைய கமெண்ட்ஸே இப்போ வந்து பாத்தீங்கன்னா புறம் கீழே வந்து முன்னாடி ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் இப்போ அந்தளவுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கா இதை மாத்திரம்னா என்ன மாதிரி கையம் கதையம்சம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து ஆஹா நம்ம சீரியலில் நடக்குது ஆனாலும்